சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய அனைவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்றும் தேவைப்பட்டால் மேலும் சிலர் கைது கூட செய்யப்படலாம் என்றும் சிபிசிஐடி காவல்துறை தலைவர் சங்கர் தெரிவித்துள்ளார் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை மும்முரமாக நடைபெற்று வருகிறது காவல்துறையினர் தாக்கியதால் தான் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ரகு கணேஷ் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சிபிசிஐடி ஐஜி சங்கர் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் உள்ளிட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவசியம் ஏற்பட்டால் மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த வழக்கு விசாரணையில் அரசியல் தலையீடு எதுவும் கிடையாது என்றும் தலைமறைவாக உள்ள காவலர் முத்துராஜ் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார்